கோரிக்கைகளை வலியுறுத்தி வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் என்ற அறைகூவலை இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ் மாநில குழுவின் அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் வகுப்பு புறக்கணிப்பு செயல்படுத்தக்கூடிய செயல்களை இந்திய மாணவர் சங்கம் மேற்கொண்டுள்ளது. கீழ்கண்ட கோரிக்கைகளாக அரசாணை 92 முழுமையாக அமுல்படுத்த கோரி இன்றைய தினம் அரசாணை 51-52 இருக்கக்கூடிய அரசாணை 92 இருந்தத இன்னைக்கு அரசாணை 92 முழுமையாக அமுல்படுத்தணும்னு சொல்லியும், அதே போல அரசாணை 270 எல்லா பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அடிப்படை வசதிகளான குடிநீர் கழிவறை ஆய்வகம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் கொண்டு வரணும் செய்து கொடுக்கணும்னு சொல்லியும், அதே போல இன்றைக்கு மாணவிகள் மீதான பாலியல் வல்லுறவா இருக்கட்டும், அதே போல பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செய்திகளா இருக்கட்டும், நாடு முழுவதும் பள்ளி கல்லூரி நிர்வாகங்களில் கூட நடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்றைக்கு செய்திகள் வாயிலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தடுக்க உடனடியாக தமிழக அரசு கமிட்டி ஏற்படுத்தணும். அதே போல அந்த கமிட்டிகள் இன்றளவும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட அது பெயரளவுக்கு செயல்படக்கூடிய கமிட்டியாவே இருக்கே தவிர அது வந்து முழுமையான கமிட்டிகளா செயல்படக்கூடிய கமிட்டிகளா மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்திய மாணவர் சங்கம் சார்பா கேட்டுக்கிறோம். அதே போல மாணவர் சங்கம் சார்பா மாணவர் பேரவை தேர்தல் கல்வி நிலைய வளாகங்கள்ல நடத்தணும்னு சொல்லியும், அதே போல உடனடியாக தமிழக அரசு பஸ் பாஸ் வழங்கணும். இன்னைக்கு ஐடி கார்டை காட்டி போராட்டங்கள் வாயிலா பல இஷ்யூஸ் வாயிலா வந்து ஐடி கார்டை காட்டினாலே ஃப்ரீயா போலாம் அப்படின்ற ஒரு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட தமிழக அரசு உடனடியாக பஸ் பாஸ் வழங்கினா மட்டுமே அந்த பஸ் பாஸ் பிரச்சனை வந்து தீரும். இல்லைன்னா மேக்சிமம் பல பஸ் கண்டக்டர் டிரைவருங்க ஐடி கார்டு காட்டினா செல்லாது, பஸ் பாஸ் இல்லைன்னா வண்டியில ஏறாதீங்க. அதே போல ஸ்கூல் பசங்களுக்கு யூனிஃபார்ம் இருந்தாலே பஸ்ல ஃப்ரீயா போலான்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பு விட்டாங்க. ஆனா இப்ப வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போறவங்களை உட்பட டிக்கெட் எடுத்தா மட்டும்தான் நாங்க அவங்கள ஏற்றிக்குவோம், இல்லைன்னா அவங்களை அலோவ் பண்ண மாட்டோம், இறங்குங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விடக்கூடிய ஏற்பாடுகள் என்பது எல்லா இடங்களிலையும் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இத சரி செய்ய உடனடியா பஸ் பாஸ் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்யணும். அதே போல மாணவர்களுடைய சுதந்திர பல்கலைக்கழகங்கள்ல தமிழ்ல தேர்வு எழுத சொல்லி மாணவர்கள் வந்து போராடினாங்க, அந்த போராட்டத்துல தடியடி நடத்திருக்காங்க. ஆனாலும் வந்து இப்ப அவங்க கேட்கக்கூடிய தமிழ்ல தேர்வு எழுத வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய கோரிக்கைகளை அரசு வந்து பரிந்துரை செய்யணும், அதை வந்து முறையா வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி இந்திய மாணவர் சங்கம் சார்பா இந்த போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் செல்லியா இருக்கிறா யாரு